மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்தை ஓசி என குறிப்பிட்டதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருத்தம் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாத இறுதியில் சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை ஓசி என பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அவரது இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி சாமானிய மக்கள் வரை பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இலவச பேருந்து பயணத்தை பெண்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப தொடங்கினர். இதனையடுத்து சில இடங்களில் பெண்கள் இலவச பயணத்தை புறக்கணித்து பேருந்து நடத்துனர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளும் செய்திகளும் வெளியாகின. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் பொன்முடியிடம் பலமுறை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதும் விளையாட்டாக பேசியதாகவும் கீழே பார்வையாளர்கள் பேசியதை கலோக்கியலாக பேசியதாகவும் பதிலளித்து வந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்த அறிக்கைகளை வெளியிட்டு கட்சியினருக்கு அறிவுரை கூறினார். திமுகவினர் அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளித்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். இது மட்டுமல்லாமல் கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி நடந்த திமுக பொதுக்குழுவிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதே அறிவுரையை வழங்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் கட்சியினரால் பிரச்சனை வருமோ என்றுதான் கண்விழிப்பதாக அவர் கூறினார். ஒரு பக்கம் முதல்வர், இன்னொரு பக்கம் திமுக தலைவர் என மத்தளத்திற்கு இருபக்கமும் அடி என்பதை போல தன்னுடைய நிலை இருப்பதாகவும், இந்த சூழலில் கழக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் என்னை துன்பப்படுத்தினால் என்ன செய்வது என அவர் பேசிய அதே நேரத்தில் அமைச்சர் பொன்முடி மேடையில் சிரித்துக் கொண்டிருந்ததும் விமர்சனத்தில் சிக்கியது. இந்நிலையில் நேற்று சென்னை பெரியார் தொடரில் நடந்த கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் பொன்முடி, தான் சொன்ன ஒரு வார்த்தையை பெரிய அரசியலாக்கிவிட்டதாகவும், முதல்வர் ஆட்சியில் வேறு எதையும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு வார்த்தையை பெரிய அளவில் அரசியல் செய்துவிட்டதாகவும் கூறினார். மேலும் அந்த வார்த்தையால் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.